வாங்க தலைவரே, தேர்தலின் கதாநாயகனான திமுக தேர்தல் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது தஞ்சை டெல்டா பகுதி. அதில் வந்து மத்திய அரசு திருப்பி மீத்தேன் கீத்தேன்னு ஏதாவது குழாய் போட சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை திமுக தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இப்போ நமக்கு டவுட்டே என்ன அப்படின்னா, தலைவரே, முதல்ல மீத்தேன் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டது யார் தலைவரே? நீங்கள் தானே தலைவரே. சரி, அதுதான் போகட்டும். அப்புறம் வேளாண் மண்டலமாக அறிவித்தது, வேளாண் மண்டலமாக அறிவித்தது யார் தலைவரே? எடப்பாடி அரசு தானே தலைவரே. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேளாண் மண்டலமாக அறிவித்து நல்ல விஷயத்தை செய்தது எடப்பாடி அரசா? ஆனால் அதில் மீத்தேனுக்கு ஓட்ட போட்டால் தப்பா? அப்போ மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார்? நீங்கள். அப்போ துரோகத்தை ஏற்கனவே நான் செய்து புட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கேங்க பாருங்கள் தலைவரை. இதுதான் தலைவரை கதாநாயகனுக்குள்ள அழகு. ஏன்னா தமிழ் இலக்கியம் படித்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க தலைவரை, ஒரு உயர்ந்த பண்பாக எதை சொல்லுவாங்கன்னா பிழை உடன்படுதல் என்பதை சொல்லுவாங்க தலைவரை. ஆனால் நீங்கள் பண்ண அயோக்கியத்தனத்தை அழகாக நீங்கள் ஒத்துக்கிட்டேங்க பாருங்க. இதில் தான் தலைவரை நீங்கள் டாப். அடுத்த பகுதியில் உங்கள் தேர்தல் அறிக்கைக்குள்ள அடுத்த பார்ட்டை நம்ம பார்ப்போம்.